ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் எஃபிசன்ட். இது வந்து கிரேட் 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கான பொது இடங்கள், பப்ளிக் பிளேசஸ் அவற்றினுடைய பெயர்கள் தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த விடயம் வந்து திருமதி கு விஜயராஜா ஆசிரியர் அவர்களுடையது, முல்லைத்தீவு ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாசாலை புதுக்குடியிருப்பு. அந்த வகையில் வந்து பொது இடங்கள் என்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மாணவர்கள் அறிய வேண்டிய பொது இடங்களினுடைய பட்டியல்தான் இங்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நூல் நிலையம், வைத்தியசாலை, தபால் நிலையம், இலங்கை வங்கி, மக்கள் வங்கி, அதை வந்து பொதுவாக நாங்கள் வங்கிகள் என்று பார்த்து கொள்வோம். வங்கிகள், புகையிரத நிலையம், பேருந்து நிலையம், பிரதேச செயலகம். பேருந்து நிலையம் என்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சொல்லிக்கல, பேருந்துன்னு சொல்லுவோம், அப்படி சொல்லப்பட்டு பழகத்தில் வந்துடுது. ஆனால் பேருந்து இதுதான் வந்து சரியான எழுத்து வடிவம், பேருந்து நிலையம். அந்த வகையில் நூல் நிலையம், இதன் பணிகள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். நூல் நிலையம் வந்து நூல்களை சேமித்து வைப்பதும் அவற்றை பாதுகாப்பதும் தான் வந்து நூல் நிலையம் ஒன்றினுடைய செயற்பாடாக இருக்கின்றது. நூல் நிலையம் என்று சொன்னால் நூல்களை சேமித்து வைப்பது, அவற்றை பாதுகாப்பது. நூல்களை வாசிப்பதற்கான அமைதியான இடவசதி செய்தல், நூல்களை வந்து வாசிப்பதற்கான ஒரு அமைதியான சூழலை வந்து அந்த நூல் நிலையம் கொண்டிருத்தல் வேண்டும். அவ்வாறான ஒரு பணி, அதாவது வந்து நூல்களை வாசிப்பதற்கான அமைதியான இடவசதியை செய்து கொடுத்தல் என்கின்ற பணியையும் அந்த நூல் நிலையம் வந்து மக்களுக்கு ஆற்றுகின்றது. அடுத்ததாக அங்கத்துவ அட்டையை பயன்படுத்தி புத்தகங்களை இரவல் பெற்று செல்வதற்கான வசதிகள் செய்தல். இப்போ வந்து நூல் நிலையம் என்று பார்க்கல, அங்கே வந்து புத்தகங்களை மட்டும் அடுக்கி வைத்திருந்தால் போதாது, நாங்கள் போய் அங்கே இருந்து படிப்பதற்கான நேர காலமும் வந்து குறைவாக இருக்கும் என்ன. அப்போ நாங்கள் வந்து அதை வீட்டுக்கு கொண்டு சென்று வீட்டில் கொண்டே வச்சு படிப்பதற்கான ஒரு வசதி வாய்ப்பையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். அதற்காகத்தான் ஒரு அங்கத்துவ அட்டை ஒன்றை வந்து மக்களுக்கு அந்த நூல் நிலையத்தினுடைய தேவை நாடிகளுக்கு வழங்கி அதன் மூலம் அவர்கள் அந்த புத்தகங்களை இரவல் பெற்று செல்வதற்கான வசதிகள் செய்தல். அடுத்ததாக வைத்தியசாலை. வைத்தியசாலையினுடைய பணிகள் என்று பார்க்கிற பொழுது இலவசமாக மருத்துவ சேவையை வழங்குதல், மருத்துவ சேவையை வந்து அனைத்து மக்களுக்கும் இலவசமாக வழங்குதல். தொற்று நோய்களை நம்பிகள், தொற்று ஒற்றை கொம்பு, தொற்று நோய்கள் பரவாமல் பாதுகாத்தல், வைத்திய ஆலோசனைகள் வழங்குதல், தடுப்பூசிகள் வழங்குதல். இவ்வளவு வந்து ஒரு வைத்தியசாலையுடைய பணியாக இருக்குது. இலவசமாக மருத்துவ சேவையை வழங்குதல், அதற்குள்ளதான் வந்து தடுப்பூசி வழங்குதல், வைத்திய ஆலோசனைகளை வழங்குதல், தொற்று நோய்கள் பரவாமல் பாதுகாத்தல் போன்ற பணிகளை வந்து வைத்தியசாலை மேற்கொள்கின்றது. அடுத்ததாக தபால் நிலையம். தபால் நிலையத்தினுடைய பணிகள் என்று பார்க்கிற பொழுது தபால்களை பெறுதல், உரிய இடங்களுக்கு வழங்குதல். தபால்களை வந்து போய் சேகரிக்கிறது, நம்ம இடங்களில் வச்சுக்க, தபால் பெட்டிகளில் இருந்து சேகரிக்கிறது, ஏனைய பிற மாவட்டங்கள் அல்லது வந்து பிற நாடுகள் வேறு நாடுகளில் இருந்து வருகின்ற அந்த தபால்களை வந்து பெறுதலும், உரிய இடங்களுக்கு அவற்றை கொண்டு போய் வந்து வழங்குதலும். அடுத்ததாக முத்திரைகள், அஞ்சல் அட்டைகள், தபாலுறைகள் என்பவற்றை வந்து விற்பனை செய்தல். அது தபால்களை பெறுதல்ன்றதுக்கு பிள்ளைகள் இப்போ நாங்கள் கொண்டே போடுகின்ற தபால்களும் வணங்கும், அதை கொண்டு போய் நாங்கள் எந்த இடத்துக்கு முகவரியிட்டுள்ளோமோ அந்த இடத்துக்கு கொண்டு அந்த தபாலை விநியோகிக்கின்ற அந்த கடமை, அந்த பணியை வந்து மேற்கொள்வது தபால் நிலையம். அடுத்ததாக வந்து முத்திரைகள், அஞ்சல் அட்டைகள், போஸ்ட் கார்ட்ஸ், தபால் உரைகள், என்வெலப்ஸ் என்பவற்றை வந்து விற்பனை செய்தல். முத்திரைகள்னா ஸ்டாம்ப்ஸ் என்ன, இவற்றை வந்து விற்பனை செய்தல். பொதிகளை உரிய இடங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தல் என்ன, பார்சலில் அனுப்புகிற சேவை இருக்குது, அதை வந்து உரிய இடங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தல் ஆகிய பணிகளை தபால் நிலையங்கள் மேற்கொள்கின்றன.
அடுத்ததாக வந்து ஒரு வங்கி என்ற ரீதியில் வந்து வங்கி ஆற்றுகின்ற செயற்பாடு என்று பார்க்கிற பொழுது மக்களின் பண வாய்ப்புகளுக்கு வட்டி வழங்குதல். மக்கள் வந்து தங்களோட வீடுகளில் பணத்தை வச்சு கொண்டு இருக்காமல் கொண்டு போய் என்ன செய்வோம், வங்கிகளில் வந்து ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கணக்குன்ற ஆரம்பித்து அங்கே வந்து கொண்டு போய் நாங்கள் டெபாசிட் செய்வோம், ஏண்டா வைப்பு செய்வோம். அப்போ வைப்பு செய்கின்ற பணத்தை வந்து என்ன செய்யணும், அந்த வைப்பு செய்கின்ற பணத்துக்கு எங்களுக்கு வட்டி வழங்குதல்ன்றது வந்து வங்கியினுடைய ஒரு பணியாக இருக்கிறது. அடுத்ததாக வந்து எங்களுக்கு பண தேவை ஏற்படுகின்ற பொழுது குறைந்த வட்டியில் கடன் உதவி வழங்குதல். அரசாங்க வங்கிகள் என்ன செய்யணும், குறைந்த வட்டியில் வந்து கடன் உதவிகளை வழங்குதல். அடுத்ததாக வந்து எங்கள் தங்க நகைகளை வந்து நாங்கள் வீட்டுக்கு வச்சு கொண்டிருக்கல, அதன அப்போ அந்த தங்க நகைகளை கொண்டு போய் லொக்கரில் வைப்போம். அந்த லொக்கரில் வைக்கிற பொழுது வந்து அதுக்குரிய பாதுகாப்பு அளிக்கிற பொறுப்பு வந்து அந்த வங்கியை சார்ந்தது. தங்க நகைகளுக்கு பாதுகாப்பு அளித்தல், மாணவர்களினுடைய கற்றலை ஊக்குவிக்க பரிசில்களை வழங்குதல். மாணவர்களுடைய கற்றலை ஊக்குவிக்கிறது, ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணினா அதுக்கு வந்து பண்ண, அல்லது வந்து ஓஎல் ரிசல்ட்ஸ் எடுத்து அது மாதிரி ஏஎல்ல வந்து யூனிவர்சிட்டி என்டர் பண்ணான்னு சொல்லி ஒவ்வொரு கட்டத்திலும் மாணவர்களுக்கான அவர்களுடைய கல்வி அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் சில இதர இணைப்பு ஆடவிதான செயற்பாடுகளையும் வந்து வங்கிகள் ஈடுபடுகின்றது. என்ன சித்திர போட்டி வைக்கம் வேறு ஏதாவது போட்டிகளை எல்லாம் நடத்தி இப்போ வந்து பாடசாலைகளில் எல்லாம் சந்தை எல்லாம் நடத்தி இவங்களோட இது வந்து கற்ற செயற்பாடுகளை மட்டும் வந்து உங்களுடைய ஆற்றல்களை வந்து விருத்தி செய்வதற்காக தன்னுடைய பணிகளை வந்து ஊக்குவி ஆற்றுவதற்கு உங்களோட பணிகளை வந்து தங்களோட பணிகளை வந்து விஸ்தரிச்சிருக்குது. அதோடு வந்து உங்களை வந்து ஊக்குவிப்பதற்கு வந்து பரிசில்களை வழங்குதலும் தங்களுடைய பணியாக ஏற்று அந்த வங்கிகள் வந்து செயற்படுகின்றன. அடுத்ததாக புகையிருத நிலையம். புகையிருத நிலையத்துடைய பணிகள் என்று பார்க்கிற பொழுது குறைந்த கட்டணத்தில் பாதுகாப்பான நேரம் தவறான தவறாத நேரம் தவறான இல்லை தவறாத என்ன நேரம் தவறாதன்னு சொன்னால் என்ன, ஒரு இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கெல்லாம் வந்து கொழும்புக்கு போய் சேரணும்னு சொல்லி சொன்னால் அந்த நேரத்துக்கே வந்து கொண்டு போய் எங்களை வந்து சேர்த்து விடும். அது மட்டும் இல்லாமல் குறைந்த கட்டணம், நிறைய பயணிகளை தானே கூட்டிக் கொண்டு போகுது, அப்போ வந்து ஒவ்வொரு பயணிக்கான அந்த போக்குவரத்து செலவு வந்து அவர்களுக்கு வந்து குறைவாகத்தான் எடுத்துக்கொள்வார்கள். அப்போ வந்து குறைந்த கட்டணத்தில் பாதுகாப்பான ஒரு சேவை. அது மயிலன்னு சொன்னால் அந்தந்த இடங்களில் ஒவ்வொரு ஸ்டேஷனில் தான் நிற்கும் ரெயின், கண்ட கண்ட இடத்துலலாம் நிற்காது, கண்ட கண்ட இடங்கள்லாம் பயணிகள் ஏறியலாது இறங்கிலாது, அதால் வந்து ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும். நேரம் தவறாத சேவையினை வழங்குதல், நேரம் தவறாது 8 மணிக்கு வலிக்கிறோம்னு சொன்னால் கொஞ்சம் முன்ன பின்ன நேரம் தாமதமாகலாம், அதுவும் வந்து உரிய அறிவித்தல் மூலம் என்ன செய்யப்படும், எங்களுக்கு வந்து அறிய தரப்படும். பொருட்களை கொண்டு செல்ல உதவுதல், பொருட்களை வந்து நிறைய பொருட்களை வந்து எங்களால் கொண்டு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததாக பிரதேச செயலகம். பிரதேச செயலகத்துடைய பணிகள் என்று பார்க்கிற பொழுது எங்களுடைய பதிவிடத்தை உறுதிப்படுத்தல். இந்த டிஎஸ் பிரிவுக்குள்ள தான் நாங்கள் இருக்கிறோம் அல்லது நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை வந்து உறுதிப்படுத்துகின்ற அந்த பணியை வந்து பிரதேச செயலகம் செய்கின்றது. அது மட்டுமன்றி பேர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், மேரீட் சர்டிஃபிகேட் போன்ற அத்தாட்சி பத்திரங்கள், பிறப்பு இறப்பு திருமண அத்தாட்சி பத்திரங்களை வழங்குதல், புதிய வாகனங்களை பதிவு செய்தல், ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கென புதிய வாகனங்களை பதிவு செய்தல், வருமானம் குறைந்தோருக்கு வாழ்வாதார உதவிகள் வழங்குதல், சமுர்த்தி பயனாளிகள்னு சொல்லி சமுர்த்தி அழகினூடாக இவர்களுக்கு வந்து மாதாந்தம் பணம் வழங்கப்படும் என அவ்வாறு உதவி தொகைகள் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் வாழ்வாதார உதவி திட்டங்கள், ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு போன்றவற்றை உதவி தையல் இயந்திரங்களை பெற்றுக் கொடுக்கிறது போன்ற குறை வருமான முடியோர்களுக்கு மட்டுமன்றி மற்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஊனமுற்றோர் அதாவது மாற்றுவல் உடையோருக்கான உதவி திட்டங்களை செய்கிறது, முதியோர்களுக்கான கொடுப்பினங்கள் வழங்குதல் போன்ற பல்வேறு பணிகளை வந்து இந்த பிரதேச செயலகம் வந்து ஆற்றி வருகின்றன. அது மட்டும் இல்லை பெண் தலைமை குடும்பங்கள் என்ன தந்தையை இழந்த பிள்ளைகளுக்காக தந்தையை இழந்த கணவனை இழந்த மனைவிமார்களை கொண்ட குழந்தைகளை கொண்ட குடும்பங்களுக்கான உதவி திட்டங்கள்னு சொல்லி நிறைய வேலை திட்டங்களை வந்து இந்த பிரதேச செயலகங்கள் மேற்கொள்ளும். அது மட்டும் இல்லை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள் டிஎஸ் ஆஃபீஸின் என்ன
வீட்டு திட்டம்னு சொல்லுவாங்க, வீட்டு திட்டம். அதெல்லாம் வந்து குறைந்த வருமானம் உடையவர்களுக்கான ஒரு செயற்பாடு, அந்த வருமானம் குறைந்தோருக்கு வாழ்வாதார உதவிகள் வழங்குதல் போன்ற பணிகளை வந்து பிரதேச செயலகங்கள் ஆற்றுகின்றது. அடுத்தது வந்து பேருந்து நிலையம், இதன் பணிகள் என்று பார்க்கிற பொழுது இதுவும் என்ன, குறைந்த கட்டணத்தில் பாதுகாப்பான சேவையை வழங்குதல், குறித்த நேரத்தில் பயணத்தை மேற்கொள்ள உதவுதல், பொருட்களை ஏற்றிச் செல்ல உதவுதல் என கிட்டத்தட்ட இரண்டு, அதாவது வந்து போகிறதத்தினுடைய பணியாக இருந்தன, பேருந்தினுடைய பணியாக, பேருந்து நிலையத்துடைய பணியாக இருந்தாலும் ஒன்று தான். குறைந்த கட்டணத்தில் பாதுகாப்பான சேவை, பொருள்களை ஏற்றிச் செல்ல உதவுதல், பாதுகாப்பான ஒரு சேவை, அது மட்டுமன்றி வந்து குறித்த நேரத்தில் பயணத்தை மேற்கொள்வதற்கு உதவுதல் போன்ற செயற்பாடுகளை வந்து எங்களுக்கு செய்கின்றது இந்த புகையது நிலையமும் பேருந்து நிலையமும். இவ்வாறாக வந்து பொது இடங்கள் பப்ளிக் பிளேசஸுடைய பணிகள் சம்பந்தமாகவும் அந்த பொது இடங்கள் எவை என்பது தொடர்பாகவும் நாங்கள் விரிவாக பார்த்துருக்கின்றோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். Thank you.